நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இது அறுவடை பண்ணியிருக்கோம். சின்ன அறுவடை தான் பாருங்கள். கத்திரிக்காய், இது அதலக்காய். அதலக்காய்ங்கிறது நம்ம தோட்டத்தில் புதுசாக இப்போ தான் அறுவடை பண்ணுறோம். அதலக்காய் ரொம்ப விசேஷமான மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு காய்கறி. இது கொடி வகையை சேர்ந்தது, பாவைக்காய் மாதிரி. இந்த சாத்தூர், கோயில்பட்டி, விருதுநகர், தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்லாம் நிறைய கிடைக்கும். மற்ற மாவட்டங்களில் இது அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. இது சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டுருந்தாங்கன்னா சுகர் ரொம்ப டிராஸ்டிக்காக குறையுதுன்னு சொல்கிறாங்க. இது கிழங்கு தான், கிருஷ்ணா சீட்ஸ்லேருந்து வாங்கி கிழங்கு தான் நட்டு வச்சோம். 5 கிழங்கு வச்சதில் 3 கிழங்கு தான் முளைச்சி வந்தது. இப்போ தான் அது காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடை பாருங்கள். இது அதலக்காய் கிடச்சதுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கி இதை விரும்பி சாப்பிடுங்க, சுகர் பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இது அவரைக்காய். அவரைக்காய் எல்லாமே அறுவடையெல்லாம் முடிஞ்சிட்டு வருது, அதனால் செடிகள்லாம் மாற்றி இப்போ திரும்ப கத்திரிக்காய் நடக்கிறோம். அதில் அதே தொட்டியில் மண்ணை திரும்ப ரீஃபைன் பண்ணி அதுக்கு உரங்கள்லாம் சேர்த்து திரும்ப அதில் கத்திரிக்காய் நடக்கிறோம். எப்பொழுதுமே தோட்டத்தில் வந்து பயிரிடும் பொழுது ஒரு சீசனில் வந்து நீங்கள் கத்திரிக்காய் வச்சுருந்தீங்கன்னா அடுத்த சீசனில் வந்து அதில் அவரை போடணும், அதுக்கடுத்துல வெண்டை போடணும். இப்படி தொடர்ச்சி முறையில் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த விளைச்சல் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து இந்த அவரையெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அதில் கத்திரிக்காய் நடக்கிறோம். இந்த அதலக்காய் வந்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த அறுவடை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.